வணக்கம் சார். வணக்கங்க. மத்திய அரசு நிறைவேற்றிருக்கக்கூடிய மூன்று வேளாண் மசோதாக்களும் விவசாயிகளுடைய வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உருவாக்குன்னு சொல்லி மத்திய அரசு சொல்லியிருக்குது. உருவாக்குமா? பெரும் மாற்றம்னா பெரும் சீர்கேடை உருவாக்குங்கிறது தான் பெரும் மாற்றத்தை உருவாக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. ஏற்கனவே மத்திய அரசு கடைபிடிக்கக்கூடிய பொருளாதார கொள்கை, விவசாய கொள்கையினால் மிகப்பெரிய ஆபத்து வந்து விவசாயிகளுக்கு, நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த ஆபத்து பத்தாதுங்கிற முறையில் பெரிய பேரிடையாக இந்த மூன்று மசோதாக்களை நேற்று சட்டம் நாடாளுமன்றத்தில் அவங்க நிறைவேற்றியிருக்கிறாங்க. ஆகவே இது விவசாயிகளை காப்பாற்றாது, மாற்றத்தை உருவாக்காது, விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக விவசாயிகளிடமிருந்து பறித்து விடும், கார்பரேட் கையில் ஒப்படைக்கும்ங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த மூன்று மசோதாக்களும் விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் உருவாக்கும்? ஒன்று, நீங்கள் பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டம் என்கிற ஒரு சட்டம் ஏற்கனவே அமுல இருக்குது. அதாவது சில பொருட்களையெல்லாம் அத்தியாவசிய பொருட்களாக அறிவித்து அந்த பொருட்களுடைய அந்த பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை நிர்ணயம் பண்ணுறது, அரசாங்கம் நேரடியாக கொள்முதல் பண்ணுறது, புதிய பொது விநியோக திட்டத்தில் விநியோகம் பண்ணுறது போன்ற ஏற்பாடுகள்லாம் இருக்குது. இதன் மூலம் என்னென்னா அந்த பொருட்களுக்கு அரசாங்கம் தீர்மானிக்கிற குறைந்தபட்ச விலையாவது கிடைக்க வேணும் என்கிற நோக்கத்தோடு தான் அது செய்யப்பட்டது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அதில் இருக்கிற பல பொருட்களை நீக்கிட்டாங்க. அதன் மூலம் அந்த பொருட்களுக்கு குறைந்தபட்ச விலை என்பது தீர்மானிக்கப்படாது. அப்படியே தீர்மானித்தாலும் அது கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ரெண்டாவது, அரசாங்க கொள்முதல் அறவே இருக்காது. மூணாவது, அந்த பொருட்களை வந்து இப்போ அடுத்து இது வந்து அத்தியாவசிய பொருள் பாதுகாப்பு சட்டத்தினால் வரக்கூடிய ஆபத்து. ரெண்டாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி விவசாயிகளுக்கு இருந்த ஒரு குறைந்தபட்ச பாதுகாப்பு தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் மாநில அரசுகள் ஒழுங்குமுறை விற்பனை கூட சட்டம் என்று ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க. அது என்னென்னா, விவசாயிகள் தங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளை அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு கொண்டு போகணும், வியாபாரிகள் அங்கே தான் வந்து வாங்கணும் என்பது சட்டம். இப்போ என்ன பண்ணுறாங்க, அதை நீக்கிட்டாங்க. இப்போ வியாபாரிகள் எங்கே வேணாலும் போய் வாங்கிக்கலாம், வீட்லேயே போய் வாங்கிக்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, விவசாயிகள் வந்து நல்ல இடத்துக்கு விலை கிடைக்கிற இடத்துக்கு எடுத்துகிட்டு போய் விற்கலாங்கிறாங்க. உண்மை என்னென்னா, எந்த விவசாயியும் தான் உற்பத்தி பண்ண பொருளை வந்து ஒரு மாவட்டம் விட்டு மாவட்டம், மாநிலம் விட்டு மாநிலம் எடுத்து போய் விற்கிறது கிடையாது. ஆகவே விவசாயிகளுக்கு விலை கிடைக்கிற வாய்ப்பு என்பது இல்லாமல் போயிடும். அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா, ஏற்கனவே இந்த பொருட்களெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு எல்லை ஸ்டாக்கு வச்சுக்கிற லிமிட் இருந்தது. இப்போ ஸ்டாக்கு எடுத்துட்டாங்க, அப்போ பொருள்களை வாங்கிக்கலாம், நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம், இதை எங்கே வேணாலும் கொண்டு போய் விற்கலாம். அப்போது எந்த இடத்துல பற்றாக்குறை இருக்கோ அங்கே எடுத்துகிட்டு போகிற போது செயற்கையாக ஒரு பற்றாக்குறையை உருவாக்கி நீங்கள் நுகர்வோரை அதிகமான அளவுக்கு விலையை உயர்த்தி கொள்ளையடிக்கலாம். ஆகவே விவசாயிகளுக்கும் பாதுகாப்பு இல்லை. அப்புறம் மூணாவது, கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இனிமேல் விவசாயிகளை நேரடியாக வந்து நிலத்தை வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கு கார்பரேட் கம்பெனிகளே வந்து என்கேஜ் பண்ணலாங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லை, இதில் அவங்க சொன்ன விஷயம், யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே சார்? இல்லை, யார் வேணாலும் யார்கிட்ட வேணாலும் விற்கலான்னா, அதாவது விவசாயத்தை வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தோணலாம். ஆனால் விவசாயிகளுடைய தன்மை என்னென்னா, தாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருளுக்கு அவங்க வந்து, இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயி உத்தரப்பிரதேசத்தில் போய் விற்க முடியுமா? தெலுங்கானாவில் இருக்கிற விவசாயி வந்து இங்கே இருக்கிற திண்டுக்கல் கொண்டு விற்க முடியுமானா? முடியாது. இப்போ நாசிக்கில் இருக்கிற வெங்காயத்தை யார் போய் வாங்கிட்டு வரா? அந்த விவசாயிகள் இங்கே வந்து விற்கிறது இல்லை. ஈரோட்டில் இருக்கிற விவசாயியை இங்கே வந்து மஞ்சளை விற்கிறது இல்லை. எல்லாம் வியாபாரிகள் தான், பெரிய பெரிய கொள்முதல் வியாபாரிகள் தான் விற்கிறாங்க. ஆகவே இது வந்து விவசாயிகள் எங்கே வேணாலும் போய் விற்கலாங்கிறது ஒரு ஏமாற்று, ஒரு ஆசை வார்த்தை. அது அதுக்குள்ளால் முடியாத ஒன்றை எப்படி அவங்க செய்ய முடியும்? சரி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா சிறு விவசாயிகள், சிறு விவசாயம் இதெல்லாம் தாக்குப்பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்போ இருக்கிற மாதிரி தெரியலையே. இருக்கவே இருக்காது. அதாவது ஒட்டு மொத்தத்தில் சிறு குறு விவசாயிகளை அழித்து நடுத்தர விவசாயிகளே, இன்னும் பணக்கார விவசாயிகள் கூட இதில் பலியாயிருவாங்க. ஒட்டுமொத்தமான 90% விவசாயிகள் இந்த சட்டத்தினால் வந்து பலியாயிரும். அதனால தான் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியே இன்றைக்கி ராஜினாமா பண்ணியிருக்கு. பெரிய கேவலம் என்னென்னா, மந்திரி சபையில் கூட்டணி இருக்கிற பாரதிய சிரோமணி அகாலி தளம் வந்து பதவியை ராஜினாமா பண்ணது இதை கண்டித்து, ஆனால் நாங்கள் மத்திய சர்க்காரை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லக்கூடிய எடப்பாடி அரசாங்கம் அந்த சட்டத்துக்கு டெல்லியில் ஆதரவு அளிச்சிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய துரோகம் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு, இந்திய நாட்டு விவசாயிகளுக்கு அதிமுக செஞ்சுருக்கிறது. இது எப்படி இதை வந்து விவசாயத்துக்கு, நீங்கள் விவசாயிகளுக்கு நாங்கள் காப்பாற்ற போகிறோம்னு சொல்ல முடியும்? நேற்று இதெல்லாம் சட்டமன்றத்திலே நீங்கள் ஒரு சட்டத்தை நிறைவேற்றிருக்கீங்க. என்னென்னா, நிலத்தை கையகப்படுத்தினா இனிமேல் விவசாயிகிட்ட கேட்கவே வேண்டிய அவசியம் இல்லை, அனுமதி வாங்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய கொடுமையான சட்டம் இது. அப்போ விவசாயி நிலத்தை நீங்கள் நினச்சா நீங்கள் மாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கீங்க, விவசாயி வேடிக்கை பார்த்துக்க முடியுமா? எனவே முழுக்க முழுக்க அதிமுக இது விவசாயத்துக்கு துரோகம் இழைக்கக்கூடிய முறையில் தான் நாடாளுமன்றத்தில் சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க, ஆதரிச்சிருக்காங்க.